பட்டுனா பச்சைப்பாஸ் தான், காஞ்சிபுரம் பச்சைப்பாஸ். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம், சென்னை. பஜாஜ் ஃபைனான்ஸ் பத்தி நிறைய ரிப்போர்ட்ஸ் அவங்கள பத்தி வந்துட்டே இருக்கு, நிறைய அவங்க மேல புகார்கள் வந்துட்டே இருக்கு. நான் பேங்கிங் ஃபைனான்ஸில் பிரதானமாக மிகுந்த ரொம்ப நாள் இருக்கிறவங்க இவங்க தான். இப்போதான் ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து மகேந்திரா, எல்என்டி ஃபைனான்ஸு, சோழமண்டலம் ஃபைனான்ஸு, இவங்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தவங்க தான். வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதுல தான் ரொம்ப மும்முரமாக இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல நிறுவனம் தான், தரமான ஒரு நல்ல நிறுவனம் தான், நம்பிக்கைக்குரிய நிறுவனம் தான், அதில் எந்த மாற்றமுமே எப்போதுமே இல்லை. இப்போ என்ன அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, லோன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இரண்டு திட்டங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த கேஎஃப்ஏன்னு சொல்லுவோம் அந்த ஃபார்மாலிட்டிஸை வந்து அவங்க சரியானபடி கொடுக்கலை. யாருக்கு? கடன் வாங்குறவங்களுக்கு. கடன் வாங்குறவங்களுக்கு நீங்கள் டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கணும். அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி சார்ஜஸ்ஸு, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறீங்க, என்ன அந்த திருப்பி வசூலிக்கும் போது என்ன மாதிரி மெத்தடை வசூலிப்பீங்க, இவங்க தெரிவிக்கலை. தெரிவிக்காமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 6 lakh மேலே அவங்க அந்த மாதிரி இஎம்ஐ கார்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இனி அடுத்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒருவேளை இனி அடுத்து இந்த திட்டங்களை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா, ஏன்னா அப்டு 2 lakh வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்காருந்தாங்க. 60 மாதங்களுக்குலாம் வேறு சொல்லியிருந்ததுனால நிறைய பேருக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுனால என்ன சொல்லிட்டாங்க, இப்போ நிறைய வருவது உண்டு. அதை பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் முதலே செஞ்சுருக்கணும். அதனால என்ன இம்பாக்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ் பற்றி நிறைய ரிப்போர்ட்ஸ் அவங்கள பற்றி வந்துகிட்டே இருக்குது, நிறைய அவங்க மேலே புகார்கள் வந்துகிட்டே இருக்குது. கோவிடுக்கு முன்னாடியும் வந்துருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக வந்ததும் அவங்கள பற்றி வந்திருக்கு. எதனால் அவங்க மேலே மட்டும் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது? மக்கள்கிட்ட அதிகமாக நம்பகம் இருக்கிறதும் அவங்களே தான், அதே சமயம் அதிக புகார்களும் அவங்க மேலே தான் வைக்கப்படுது. அது ஏன்? இது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் போன்ற நிறுவனங்களை வந்து நம்ம நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து பேங்கிங்கிறது வந்து நம்ம ப்ரைவேட் பேங்க்கு, பப்ளிக் செக்டர் பேங்க்குன்னு அது தனியாக பேங்கிங் செக்டரில் பிரிப்போம். இவங்க நான் பேங்கிங் ஃபைனான்ஸு. நான் பேங்கிங் ஃபைனான்ஸில் பிரதானமாக மிகுந்த ரொம்ப நாள் இருக்கிறவங்க இவங்க தான். இப்போ தான் ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து மகேந்திரா, எல்என்டி ஃபைனான்ஸு, சோழமண்டலம் ஃபைனான்ஸு, இவங்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தவங்க தான். இவங்க நம்மளுடைய வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதுல தான் ரொம்ப மும்முரமாக இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல நிறுவனம் தான், தரமான ஒரு நல்ல நிறுவனம் தான், நம்பிக்கைக்குரிய நிறுவனம் தான், அதில் எந்த மாற்றமுமே எப்போதுமே இல்லை. ஆனால் இப்போ என்ன அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, லோன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த இன்ஸ்டா இஎம்ஐ கார்டுன்னு ஒன்றும், இகாம்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் லோன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் வந்து இந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் எப்படி, பேங்கிங்க்கு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கும் அவங்க தான் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. அவங்க என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆர்பிஐ கொடுத்துருக்கோ அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா நிறுவனங்களும் லோன்ஸை கொடுக்கணும். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்த மட்டும் இந்த இரண்டு திட்டங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த கேஎஃப்ஏன்னு சொல்லுவோம் அந்த ஃபார்மாலிட்டிஸை வந்து அவங்க சரியானபடி கொடுக்கலை. யாருக்கு? கடன் வாங்குறவங்களுக்கு. கடன் வாங்குறவங்களுக்கு நீங்கள் டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கணும். அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி சார்ஜஸ்ஸு, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறீங்க, என்ன அந்த திருப்பி வசூலிக்கும் போது என்ன மாதிரி மெத்தடை வசூலிப்பீங்க, இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஆர்பிஐ சொன்னபடி இவங்க தெரிவிக்கலை. தெரிவிக்காமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 lakh மேலே அவங்க அந்த மாதிரி இஎம்ஐ கார்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இனி அடுத்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒருவேளை இனி அடுத்து இந்த திட்டங்களை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா, ஏன்னா இந்த திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்டு 2 lakh வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்காருந்தாங்க. 60 மாதங்களுக்குலாம் வேறு சொல்லியிருந்ததுனால நிறைய பேருக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுனால என்ன சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் ஆர்பிஐ கொடுத்த அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அதை நீங்கள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கார்டு வாங்குறவங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும். அந்த மாதிரி தெரிவிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அலோ பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் தெரிவிக்கலை, அதனால் நாங்கள் இப்போ ப்ரெசண்ட்டாக இந்த 2 திட்டங்களை மட்டும் நாங்கள் செயல்படுத்த விடாமல் நாங்கள் புதுசாக கொடுக்க விட மாட்டாங்க.
பழசு வாங்கினவங்க வேறு வழியே இல்லை, அது முடிஞ்சு போச்சு. இனி புதுசாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த ரெண்டு ஸ்கீம்ஸையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐட்ட நீங்கள் சொன்ன அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த கேஎஃப்ஏ ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்றோம், கிளையண்ட்டுங்களுக்கு கொடுத்துட்றோம், அதுக்கப்புறமா நாங்கள் வந்து செயல்படுத்தலாமன்னு கேட்டால் அவங்க எஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இவங்க சரியாக ஃபில்ஃபில் பண்ணலை, அதை வந்து தெரிவித்தா போதும் அப்படிங்கிறதுனால அதை அவங்க எப்போதுமே இது மாதிரி நிறைய வருவதுண்டு. அதை பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் முதலே செஞ்சுருக்கணும். அதனால் என்ன இம்பேக்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுடைய ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் திருப்பி ஏறினது அடுத்த விஷயம், ஓப்பனிங்கில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அவ்வளோதானே தவிர, மற்றபடி மற்ற திட்டங்களுக்கெல்லாம் அஸ்யூஷுவல் தானே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இரண்டு ஸ்கீம்ஸை அவங்க கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சுருப்பாங்க. இவங்க இந்த நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரியானபடி ஆர்பிஐ ரூல்ஸ் படி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா பழையபடி மறுபடியும் கூட இந்த இஎம்ஐ கார்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. பட்டனா பச்சை பாஸ்தா, காஞ்சிவரம் பச்சை பாசில்ஸ். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம், சென்னை.